நாட்டில் பரிந்துரைக்கப்பட்ட எட்டு கடற்கரைகளுக்கு தூய்மைக்கான சர்வதேச நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் ஐந்து மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள கடற்கரைகள் இந்த சான்றிதழை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். குஜராத்தில் உள்ள சிவராஜ்பூர், டையூவில் உள்ள கோக்லா, கர்நாடகாவில் உள்ள காசர்கோட் மற்றும் படுபிட்ரி, கேரளாவில் உள்ள காப்பட், ஆந்திராவில் உள்ள ருஷிகோண்டா, ஒடிசாவில் உள்ள கோல்டன், அந்தமான் நிக்கோபார், ராதாநகர் ஆகிய கடற்கரைகள் தூய்மைக்கான நீலக்கொடி சான்றிதழ் பெற்றுள்ளன என்று கூறினார். ஒரே முயற்சியில் எட்டு கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் என்பது அசாதாரணமான சாதனை என்று தெரிவித்துள்ளார். கடல் பகுதிகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான சர்வதேச சிறந்த நடைமுறைகள் என்ற தலைப்பின் கீழ் சர்வதேச நடுவர்கள் இந்தியாவிற்கு மூன்றாவது பரிசு அளித்துள்ளனர் என்றும் அவர் கூறினார். அடுத்த ஐந்து வருடங்களில் இந்தியாவில் உள்ள நூறு கடற்கரைகள் சர்வதேச நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் உறுதிபட தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.